दुर्गिः प्रचोदयात् அனைவருக்கும் நமஸ்காரம். எண்ணாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம்பெருமான் போற்றி. இன்று நவராத்திரி அப்படின்ற ஒரு சிறப்பு திருநாளை பற்றி நம்ம பேச போறோம், பார்க்க போறோம். நம்ம தமிழர்கள் பண்பாடுலையும் சரி, இந்துக்கள் பண்பாடுகளிலும் சரி, சைவ சமய வைஷ்ணவ அத்தனை பண்பாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் நமக்கு நிறைய திருவிழாக்கள் உண்டு. திருவிழாக்கள் மட்டுமல்ல, பூஜை புனஸ்காரங்கள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி அந்த பண்டிகைகளின் வரிசையில் இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்ற இந்த பண்டிகைக்கு மிகச் சிறப்பு உண்டு. ஏன் இதுக்கு அத்தனை சிறப்பு அப்படின்னா, இது வந்து குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா. குழந்தைகளில் ஆரம்பிச்சு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழா. கோலு வைக்கிறதுலேருந்து கும்பம் வைக்கிறதுலேருந்து நவதானியம் சேர்க்கிற வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்றதால இந்த நவராத்திரி நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஒரு விழா தான். அந்த நவராத்திரியை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் இன்னைக்கு சின்னதாக அந்த நவராத்திரி சம்பந்தமாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அன்னை தேவி ஆதிபராசக்தி அவர்களுடைய அம்சமாக, அவர்களுடைய அவதாரமாக நம்ம நிறைய தேவிமார்களை பார்க்குறோம். அதில் பார்வதி அப்படின்ற தேவியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உமாதேவியின் அம்சமானவரே பார்வதி. சதி அப்படின்ற தேவி தக்ஷனுடைய மகளாக பிறந்து தன்னை தானே யக்னியில் அழித்து கொண்ட பிறகு எம்பெருமான் சிவபெருமான் யோகியாக இருக்கும் பொழுது இந்த பார்வதி அப்படின்ற அவதாரம் நிகழ்கிறது. இந்த பார்வதி அப்படின்ற அவதாரம் எதனால் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணாம் சதாபூர்ணாம் பார்வதியும் பருவ பூஜிதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பருவ பார்வதியும் பருவ பூஜிதாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பர்வத மன்னனுக்கு மகளாக பிறந்தவர் பார்வதி. இந்த பார்வதி தக்ஷன் தக்ஷ பிரஜாபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு 60 பெண்கள், 60 அந்த 60 பெண்களில் முதல் பெண் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வதா. இந்த ஸ்வதா என்னும் பெண்ணை பித்திருக்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. பித்ருலோகத்தில் இருக்க அனைத்து பித்திருக்களுக்கும் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. பித்திருக்களின் சார்பாக அந்த பெண்ணுக்கும் பித்திருக்களுக்கும் பித்ருதேவர்களுக்கும் அயோனிஜர்களாக, அயோனிஜர்கள் அப்படின்னா கருவிலிருந்து பிறக்காதவர்களாக 3 பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த 3 பெண்களுக்கும் மேனை தண்ணியை கலாவதி அப்படின்னு பெயர். இந்த மூவரும் உலகத்துக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். மேனை தண்ணியை மற்றும் கலாவதி, இவங்க 3 பேருமே ரொம்ப ஞானம் வாய்ந்தவங்க, ரொம்ப ஒரு யோக நிலையை கொண்டவர்கள். இவர்கள் 3 உலகங்களிலும் தடையின்றி நடக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். ஒரு சமயம் இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணன் வாழும் சுவேதத்தீவு, சுவேதத்தீவு அப்படின்றது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடம், அந்த சுவேதத்தீவுக்கு இந்த 3 பேரும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவேதத்தீவில் ஒரு ஞான சபை கூடுது. அங்கிருக்கிற எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஞான சபையை கூட்டுறாங்க. அந்த ஞான சபை கூடும் சமயம் பார்த்து இந்த சனகாதி முனிவர்கள், பிரம்மாவினுடைய குமாரர்களாகிய சனகாதி முனிவர்கள் வராங்க. இந்த சனகாதி முனிவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து தேவர்களில் மூத்தவர்கள், மிகச்சிறப்பானவர்கள், உலகம் தேவர்கள் அனைவரும் போற்றி புகழக்கூடிய தன்மை கொண்டவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள். இந்த சனகாதி முனிவர்கள் வந்து அங்கே வராங்க பகவானை தரிசிக்கிறதுக்காக. அப்படி இவர்கள் உள்ளே வரும்போது அந்த தீவில் இருக்கும், அந்த சுவேதத்தீவில் இருக்கும் அனைவரும் எழுந்து நின்று அந்த சனகாதி முனிவர்களை வணங்குறாங்க. ஆனா இந்த மூவரும் அவர்கள் வருவதை கவனிக்காததால இதை கவனிச்ச சனகாதி முனிவர்கள் இது தமக்கு மரியாதை போறவர் என்று நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப கோவப்பட்டு சபிக்க போறாங்க. அப்படி சபிக்க போகும் நேரத்துல இந்த மேனை கண்ணை கலாவதி இந்த 3 பேரும் அந்த சனகாதி முனிவர்களிடம் போய் மன்றாடுறாங்க, வணங்குறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. சுவாமி தெரியாம செஞ்சுட்டோம், கவனிக்கல, உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வேண்டும் போது மனம் குறுகிய ரிஷிகள் என்ன பண்றாங்களா, பரவாயில்லம்மா, தெரியாம செஞ்சதுனால அதுக்கான சாபம் விமோசனத்தையும் முதல்ல என்ன சாபம் சொன்னாங்க அப்படின்னா, சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்துதே.
शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्रयंबके गौरी जननी जगत्कारणि परिपूरणि उयर्नारणि मुखं मलर्ंदिडु अगं निरैंदिडु अन्नयुं वैभव गुणंगला सुखमुं दुःखमुं तिरुत्तु ओडिडु इहमुं परमुं इन्पं वलर्ंदिडु जनन मरण उयरं मरैंदिडु सौंदर्य वेल्लं आय्ंदिडु ஜனி ஜகத்காரணி பரிபூரணி உயர்நாரணி முகம் மலர்ந்திடும் மகம் நிறைந்திடும் அன்னையும் வைபவ குணங்களால் சுகமும் துக்கமும் தெரித்து ஓடிடும் மிகமும் பரமும் இன்பம் வளர்ந்திடும் ஜனன மரண துயரம் மறைந்திடும் சௌந்தர்ய வெள்ளம் பாய்ந்திடும் சிஷ்ட பாலினி இஷ்ட தெய்வமே ஹிரண்மயி கஷ்ட நஷ்டமும் கலங்கி விலகிடு அஷ்ட ஐஸ்வர்யதாயினி அகத்தியர் முதல் சித்தரும் குரு முகமாயளித்த தேவி மகாத்மியம் அகம் அழிந்திட அகம் உயர்ந்திட ஜகம் உயித்திட ஆடிப்பாடு துஷ்ட நிகிரக சிஷ்ட பாலினி இஷ்ட தெய்வமே கிரண்மை கஷ்ட நஷ்டமும் கலங்கி விலகிடும் அஷ்ட ஐஸ்வர்யதாயினி அகத்தியர் முதல் சித்தரும் குரு நிகனயளித்த தேவி மகாத்மியம் அகம் அழிந்திட அகம் உயர்ந்திட ஜகம் முத்திட ஜனனி காரணி சர்வகாரணி பூரணி பரிபூரணி ரூபிணி ஆனந்த ரூபிணி ஜனனி ஜகஜனனி காரணி சர்வகாரணி பூரணி பரிபூரணி ரூபிணி ஆனந்த ரூபிணி ஜனனி துடித்தால் என்றும் துன்பம்
பரனோடும் தர்மம் காக்கும் தாயும் மகளே தரிசனம் கண்டால் போதும் கர்ம விலகலம் ஓடும் சர்வ மங்களம் போடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஆயிரம் பங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மே காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் அங்கே கடைசியும் அவளே அங்கே கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கோ
Thank you.
कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्।